Hello everyone, welcome to our channel. In this video, cake goddess ku use pandra basic vanilla sponge eppdi homemade style la pandradun da paaka porom. Vaanga video ku la poyidu indha recipe eppdi pandradun paakalam. Indha recipe pandradhukku baking powder use panna porom. Na indha video la use pannirukka brand oda name Wakefield. Ungakitta enna baking powder brand kadaikidho adhu use panikonga. இப்ப பேக்கிங் பவுடரை டெஸ்ட் பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போட்டு பாருங்கள். லைட்டாக நுரைச்சி வந்துச்சு அப்படின்னா பேக்கிங் பவுடர் எக்ஸ்பைரி ஆகாமல் ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பேக்கிங் பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பெரிய பவுலில் மூணு முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டையை மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரிக்கலாம் வேண்டாம், அப்படியே எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ எலக்ட்ரிக் பீட்டரை ஸ்பீட் 1ல வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி திக்காக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கிகில் ஆகும். அதாவது உங்கள் பவுலை லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அசைகிற மாதிரி இருக்கும். அது நேம் தான் கிகில்னு சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா கிரானியூலேட்டட் சுகர், அதாவது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற நார்மல் சுகர் 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 150 கிராம் சர்க்கரையை ஒரே அடியாக போடாமல் 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணும்போதும் ஸ்பீட் 1ல இருந்து கிராஜுவலாக ஸ்பீட் 2, 3, 4 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுற மாதிரி வரும். ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, லைன்ஸ் குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ டோட்டலாக நீங்கள் முட்டையும் சர்க்கரையும் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணாதான் இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு வரும். இப்போது உங்களோட விஸ்க் அப்படி இல்லைன்னா உங்கள் எலக்ட்ரிக் பீட்டரோட ராடை வச்சு லிஃப்ட் பண்ணி பாருங்கள். 8 இல்லை ஜிக்ஸாக் ஷேப் போட்டு பாருங்கள். அது கொஞ்சம் நேரம் ஸ்டே ஆகணும். அப்படி ஸ்டே ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மிக்சர் பார்க்குறதுக்கும் ரொம்ப கிளாஸியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கிளாஸியாக வருதோ அந்த அளவுக்கு நமக்கு கேக்கும் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். சில பேருக்கு கேக் மஞ்சள் கலர்லேயே இருக்கும் இல்லையா, ரீசன் என்னென்னா அவங்க ப்ராப்பராக பீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மிக்சர் கூட 150 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா கூட பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டு ஒரு 3 டைம்ஸ் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுக்கிறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இல்லையா, அதனால நான் வீடியோவில் காமிக்கல. பட் நீங்கள் அந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது, பேக்கிங் பவுடர் அங்கங்கே போய் தங்காது. பேக்கிங் பவுடர் அங்கங்கே தங்கிடுச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வேகாத மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக சளிச்சு எடுத்துக்கோங்க. மைதாவையும் நம்ம 3 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மைதா ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக் சாஃப்டாக கிடைக்கும். நான் மைதாவை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பொறுமை அந்த அளவுக்கு ஸ்பீடில் தான் நீங்களும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் வீடியோவில். ஸோ இதனால் நான் ஸ்பீடாக பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது தான் அடியில் இருக்க மாவு மேலே வரும், மேலே இருக்க மாவு அடியில் போகும். அதனால் உங்களுக்கு ஈவன் மிக்சிங் கிடைக்கும், உங்களோட கேக்கும் நல்ல ஹைட் கிடைக்கும். இப்போ எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 2 ட்ராப்ஸ், ஆரஞ்சு எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். ஆரஞ்சு எசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆரஞ்சு எசன்ஸ் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு பேக்கரி டேஸ்ட் கிடைக்கும். ஆரஞ்சு எசன்ஸ் வாங்குறப்போ ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ்னு கேட்டு வாங்குங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஸ்வீட் ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு பதிலாக எமல்ஷன் ஒன்று இருக்கும், ஃப்ளேவரும் இருக்கும் கலரும் இருக்கும். அந்த எமல்ஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் எசன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஆயில் பிராண்ட் நேம் கோல்ட் வினர். ஸோ கோல்ட் வினரை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஆயிலையுமே வந்து 2 பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆயிரும். ஸோ 2 டைமும் ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியில் நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணவே இல்லை. ஸோ பேக்கிங் சோடா தேவையே கிடையாது, பேக்கிங் பவுடர் மட்டும் போதும். இப்போ இந்த டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க டின் சைஸ் 6 இன்ச். உங்ககிட்ட 7 இன்ச் 8 இன்ச் டின் இருந்துச்சுன்னா அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 5 இன்ச் யூஸ் பண்ணாதீங்க. 5 இன்ச் டின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 டின்ல போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே 6 இன்ச் டின் யூஸ் பண்ணிங்கன்னா ஹைட் கிடைக்கும். இதுவே 7 இன்ச் 8 இன்ச் டின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டயாமீட்டர் பெருசாக கிடைக்கும். இப்போ இந்த பேட்டரோட ஓவரால் வெயிட் கிட்டத்தட்ட 500 கிராம்ஸ்க்கு இருக்குது. எப்பவுமே பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே ஜென்டில் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே எக்ஸ் செப்ரேஷன் மெத்தட் பண்ணுறோன்னா டேப் பண்ணவே கூடாது.
இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் டைம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக எனக்கு என்ன டைம் ஆகுதோ அதை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். ஸோ உங்களோட ஓட்டேஜை நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கு 35 மினிட்ஸ் ஆகுது, அதனால் உங்களுக்கு 35 மினிட்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். இப்போ டீமோல்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவன்ல இருந்து வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் டின்லேருந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஸ்பஞ்சோட டோட்டல் வெயிட் கிட்டத்தட்ட 475 கிராம்ஸ்க்கு வந்துச்சு. இதில் பட்டர் பேப்பரும் சேர்த்து தான் இந்த வெயிட் வந்துச்சு. பட்டர் பேப்பர் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 465 கிராம்ஸ் வந்திருக்கும். இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் தாராளமாக 1/2 kg கேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேலே லேயரிங்லாம் கட் பண்ணி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 350 கிராம்ஸ்க்கு தான் வரும். ஸோ மேலே எக்ஸ்ட்ரா 200 கிராம்ஸ் நம்ம விப்பிங் க்ரீம் வச்சோம்னா 1/2 kg கேக் ரெடி ஆகிடும். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக கிரம்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் ஒயிட்டாகவும் வரும், இந்த மாதிரி கிரம்ஸும் கிடைக்கும். 6-inch tin யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக மிடலில் கிராக் வர தான் செய்யும், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சாஃப்ட்னஸ் வரணும்னா பேக்கிங் பவுடர் மட்டுமே போதும், பேக்கிங் சோடா தேவையில்லை. அதே போல் ஆரஞ்சு எசன்ஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆரஞ்சு எசன்ஸ் தான் இதில் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதே. ஸோ ஆரஞ்சு எசன்ஸுமே ரொம்ப முக்கியம். இந்த கேக் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். உங்களுக்கு மேலே இன்னும் நல்ல கலர் வரணும்னா அப்பர் ராட் இருக்கு இல்லையா ஓடிஜியில், அந்த ராட்க்கு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்ல கலர் கிடைக்கும். இந்த கேக் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்காது, ரொம்ப மாய்ஸ்னஸாகவும் இருக்காது. பிகாஸ் நம்ம இதில் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் மாய்ஸ்னஸாக கேக் வேணும்னா ஆல்ரெடி நான் எக் செப்பரேஷன் மெத்தடில் வெனிலா ஸ்பாஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரை கேக்கா வேணும், டீ கேக்கா யூஸ் பண்ணணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ல இந்த ரெசிபி பண்றதுக்கு எனக்கு 60 ரூபீஸ்க்குள்ள தான் ஆச்சு. என்னோட ஓடிஜி எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். 1 kg பண்ணணும்னா ஒரு 100 ரூபீஸ்ல இருந்து 120 ரூபீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபியை சேல் பண்றீங்க, அதாவது டீ கேக் மாதிரி சேல் பண்றீங்கன்னா ஸ்கொயர் டின்ல பேக் பண்ணிக்கோங்க. 1/2 kg வந்து 150 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். 1 kg 300ல இருந்து 320-350 ரூபீஸ் உங்கள் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேல் பண்ணிக்கோங்க. க்ரீம் இல்லாமல் சொல்கிறேன், க்ரீம் வச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.